Hello friends, welcome back to SK Aqua. Guys, title ni vandu paathirupeenga 1.5 lakhs la vandu paathina or premium quality la marina aquarium vandu build panirukka. 1.5 lakhs la unik panirkeengle idu vandu ULM tank ah appdin kettingna vandu definitely kedaiyadhu. ULM appdina vandu ultra low maintenance tank solluvaanga illaya. So andha maari kedaiyadhu. Ellame vandu paathina premium quality la panirukka. And indha video la vandu paathina indha aquarium pathi nam vandu fulla vandu explore panna porom. So kadasi irum konjam kavanama paarenga. Vaanga topic la polam. Then இப்போ நீங்க பாக்க கிளிப் இருக்கு பாத்தீங்களா இது வந்து டேங்க் வந்து சைக்கிளிங் விட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்த ஒரு கிளிப் சோ ஹோல் டேங்க்மே வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சில்லர் சோ ரைட் சைடுல வந்து ரிசர்வர்லாம் வச்சு பண்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்கோம் அண்ட் இந்த டேங்க்கோட டைமென்ஷனை வந்து நான் சொல்லிடுறேன் சோ இதோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபீட் வித் வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபீட் சரிங்களா இதுதான் வந்து இந்த டேங்க்கோட டைமென்ஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா செயின் கோபன் 12 mm கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரண்ட் ரைட் சைடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் மத்தபடி பின்னாடி பாட்டம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் செயின் கோபி பிராண்ட்ல வந்து யூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா 2 feet ஹைட்ன்றதுனால பிரேசிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வச்சு பண்ணிருக்கோம் அண்ட் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் டேங்க் நம்ம மேக் பண்றோம் அப்படின்னா வந்து ப்ராப்பர் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ மரின் வாட்டர் ப்ரூஃப் பிளேவுட் வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணோம் வித் மைக்காலாம் போட்டு அதாவது தண்ணி பட்டாலுமே ஒன்றும் ஆகாது ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில வந்து பில்ட் பண்ணி அண்ட் இந்த டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் சம்ப் தான் வந்து வச்சிருக்கோம் ஆக்சுவலாக மேலே வந்து ஓவர் ஃபுல் ஆகி ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டபுள் சம்ப் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெட் டபுள் சம்ப் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த சம்ப் கிடையாது இது வந்து வேற சம்ப் இது ஸோ அதே கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சம்ப் வந்து ரெடி பண்ணி இந்த டேங்க் வந்து நான் வந்து பில்ட் பண்ணியிருந்தேன் இந்த டேங்கோட பிளம்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சிபிவிசி ஆசீர்வாத் பிராண்டில் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருப்போம் பிளம்பிங்கு பிளம்பிங் லைன் எல்லாமே ஃபுல்லாகவே மேனோஃபோர்ஸ்லாம் வச்சு தான் பண்ணியிருப்போம் மேனோஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம ரியாக்டர் ஏதாவது போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம் அண்ட் தென் சில்லருக்குமே நம்ம கனெக்டிவிட்டி எடுத்துக்கலாம் யூவிக்குமே வந்து கனெக்டிவிட்டி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி மேனோஃபோர்ஸ் வச்சு தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ல இருந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாக் லைன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த ஓவர் ஃப்ளோ ஆக்சுவலாக வந்து இதில் சம் சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து மேலே வந்து தண்ணி வந்து கீழே வருதுங்களா ஸோ சம்புக்கு ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் அந்த ட்ரெயினே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எதுவுமே வராது அகைன் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சம்பில் வந்து சாக்ஸ் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஊற்றும் ஸோ எக்கானது கூட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஊற்றாரு ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் வந்து இந்த சம்பையை வந்து நான் வந்து பில்ட் பண்ணிப்பேன் ரெட் டபுள் சம்ப் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில்டர் சாக்ஸ்க்கு வரும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பபுள் மேக ஸ்கிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் மரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து பபுள் மேக ஸ்கிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் தென் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்பெக்ட் பயோ பிளாக் அண்ட் தென் பயோ ஸ்பேஸ் அந்த மாதிரி வந்து மீடியாஸ் அண்ட் தென் நானோ ட்ரோல்ஸ் வந்து இந்த டேங்க்ல வந்து மீடியா வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் ரிட்டர்ன் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபோ வந்து இருக்கு 6500 டிசிபி சரிங்களா ஜெபோ டிசி பம்ப் ஸோ அந்த பம்ப் தான் வந்து ரிட்டர்ன் பம்பாக வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் சம்ப்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த NO3 வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து NPX பயோ பிளட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரின் சோர்ஸ் ரியாக்டர் வாங்கி ஸோ அதில் வந்து டம்பிள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-4 ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மெயின்டைன் ஆகுது அதுக்கப்புறம் மேனோஃபோர்ஸ்ல வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சில்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சில்லரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படி அதாவது வாட்டர் டெம்பரேச்சரே வந்து பார்த்தோம் அப்படின்னா 25-26 அந்த மாதிரி செல்சியஸில் தான் வந்து வாட்டர் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஓ வந்து பார்த்தீங்கன்னா டிஐவி பண்ணதான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரிசர்வ் ஆகுது மற்ற அசசரி ஸ்டேஸ் எலிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம மெயின் டேங்க் போகலாம் இப்போ மெயின் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மரீனா கரண்ட் சாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப டீப் சாண்ட் பெட் வந்து போடல ஒரு 1 inch ஆர் 1.5 inch அந்த மாதிரி ஷேலோவாக தான் வந்து சாண்ட் பெட் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் ராக் ஸ்கேப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா அக்வா ஃபாரஸ்ட் நியூஜன் ராக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரீஃப் ராக் சொல்லுவாங்க இல்லையா இதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டேங்க்ல வந்து ஸ்கேப்பிங் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வேவ் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெபோ கிராஸ் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் CP25 ஸோ அந்த மாதிரி கிராஸ் ஃப்ளோ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் வேவ் மேக்கர் கிடையாது இது வந்து கிராஸ் ஃப்ளோ சரிங்களா வேவ் மேக்கரோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்கோம் ஜெபோ சரிங்களா அண்ட் மெயின் டேங்க் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்பெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் R420 ஸோ இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 mode வந்து வரும் ஆக்சுவலாக இப்போ எப்படி நம்ம வந்து நேச்சரில் வந்து சன் ரைஸ் ஆகி சன் செட் ஆகுது ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் அதாவது மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எப்படி சன் செட் ஆகி சன் ரைஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி ஒன்ஸ் நம்ம செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாட்டர் ஸ்டேஷனே நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் ROD சொல்லி ஒரு வாட்டர் ஸ்டேஷன் தனியாக வந்து பில்ட் பண்ணி ஸோ அது மூலியமாக நாங்கள் வந்து 0 TDS வாட்டர் எடுத்து அதில் தான் வந்து நாங்கள் சால்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா 10%
10% 20% வரைக்கும் வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு இந்த டேங்க். இந்த டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 1.5 lakhsன்றதுக்கு வந்து சும்மா போட்டேன், பட் ஆனால் அதுக்கு மேலதான் வந்து போயிருக்கோம். அண்ட் உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேங்க் ஏதாவது பில்ட் பண்ணணும், ப்ரீமியம் குவாலிட்டியில பண்ணணும், இல்ல யூஎல்எம் டேங்கா பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க தாராளமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா வந்து ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே வந்து நான் வந்து கவர் பண்றேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.